ஸ்ரீ ஜோதிட பீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட இன்றைக்கி ஸ்ரீ ஜோதிட பீடத்தினுடைய நிறுவனர் கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், தொடர்ந்து நம்ம நேயர்களுடைய சந்தேகத்துக்கான கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு தெருக்குத்து பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். நிறைய பேர் வந்து தெருக்குத்துல இருந்தால் ரொம்ப உச்சத்தை தொடுவீங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து தெருக்குத்து வீட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை டோட்டலாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலம் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெருக்குத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், அதை சொல்லுங்கள் சார். தெருக்குத்துங்கிறது வந்து தென்மேற்கு மூலை குத்து ஆகாது. தெற்கு அக்னி குத்து சூப்பர், கிழக்கு அக்னி குத்து ஆகாது. அதே மாதிரி வாய்மூலை குத்துன்னு சொல்லுவாங்க. மேற்கு வாய்மூலை ஓகே, வடக்கு வாய்மூலை ஆகாது. நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கார்னர் சைட்டு. இது தப்புன்னு பேசுகிறவங்க ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஓனர் ஐயா வீட்டை போட்டு போய் பாட்டு வர சொல்லுங்கள். ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி ராஜபாளையத்தில் அவங்களுடைய வீடு பங்களா இருக்குது. அவங்ககிட்ட போய் ஐயா இது தெருக்குத்து வீட்டை கழுவி வேணும்னு சொல்லுங்கள், அடி பின்னி எடுத்துருவாங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் அவங்க பங்களா. அவங்க சொத்து என்ன, அவங்க தொழில் என்ன, அவங்க வம்சம் தலைக்காமையாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதல் சீஃப் மினிஸ்டர் குமாரசாமி ராஜா ஐயா, விருதுநகர் மாவட்டத்தினுடைய கலெக்டர் அலுவலகத்தினுடைய பேரே குமாரசாமி ராஜா ஐயா வளாகம் தான் அங்கே இருக்கும். அவங்க வாரிசு தான் ராம்கோ சிமெண்ட்ஃபேக்ட்ரி ராமசாமி ராஜா ஐயா. அவங்கள எத்தனை பேருக்கு தொழில் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எங்கெங்கே சிமெண்ட்ஃபேக்ட்ரி இருக்குது, எங்கெங்கே தொழில் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. தாத்தூர் ரோடையும் எங்கே செவனையும் அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரோடையும் இணைக்கிறதுக்கு சொந்த ரோடே இருக்குது அவங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு ரோடே வச்சுருக்காங்க, சொந்த ரோடு வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட மைன் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட தொழில் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு இல்லாத தொழிலே கிடையாது. அவங்க வீடு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரு, வீதி குத்து ஈசானிய குத்து தான் வாங்குது. வம்சம் தலைக்கலையா, வாரிசு இல்லையா, அவங்களுக்கு என்ன குறை இல்லை. மனுஷன்றதே வியாதி வரத்தஞ்சி, அதுக்காக எல்லோரும் 100 வருஷத்துக்கு மேலே யாராவது ஒரு வீட்டில் இருக்க முடியுமா? முடியாது. இப்போ நான் ஒரு வீட்டை கட்டுறேன், வீட்டை கட்டினா நான் எத்தனை எனக்கு ஆயுள் என்ன? ஒரு 15 வருஷம் வைக்கலாம், ஒரு 18 வருஷம் வைக்கலாம், ஒரு 20 வருஷம். இப்போ 52 வயசு ஆகிப்போச்சு, இவ்வளோதான் இனிமேல் லைஃபு. பின்னாடி அவங்க வாரிசுகள் இல்லாமல் இருக்க போகிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. தெருக்குத்துங்கிறது வடகிழக்கு கார்னர் சைட்டு, அற்புதமான குத்து. அந்த குத்து பாதையை ஒதுக்கிட்டு பில்டிங் கட்டுங்கிறதால அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஆய்வு பண்ணி பார்த்தாலுமே கோவையாக இருந்தால் கோவை மக்கள் தயவு செஞ்சு, கோவை மக்கள் தயவு செஞ்சு, ஹோப் காலேஜிலேருந்து சிங்காநல்லூர் போகக்கூடிய சாலையில் பழைய மணிஷ் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டருக்கு பக்கத்தில் இப்போ தியேட்டர் இடிச்சிட்டாங்க, அதுக்கு பக்கத்தில் ஹரி ஸ்ரீ பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது. டோட்டல் பில்டிங்கே ஈசானிய குத்து வாங்கும். துளசியம்மாள் லேஅவுட்னு ஒரு லேஅவுட் இருக்கும். அந்த லேஅவுட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் தான் குத்து விழுகும், ஈசானிய குத்து வாங்கும். ஒரு சலூன் கடையும் அந்த அந்த ஹரிஸ்ரீ பேக்கரியும் ஈசானிய குத்து வாங்கும். டாப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறை? இந்நேரம் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், டீ தரமாக போடுறாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாட்டையும் வருவாங்க, நல்லா பண்ணுவாங்க. கடை ரொம்ப டீ ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில். அதுக்கு ஆப்போசிட்டில் கடையில் இதே மாதிரி டேஸ்ட்டாக தான் போட்டாங்க, இதே மாதிரியே கேக் ஐட்டம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த கடை வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் குத்து வாங்குது, சூப்பராக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு காலையில் 4 மணிக்கு எழுந்து கடையை திறந்துருவாங்க, நைட் 11 மணி 12 மணி அங்கே கடை போடுறதுக்கு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, இது இல்லாமல் என்ன மாதிரியான தெருக்குத்து அமைஞ்சா என்னென்ன தொழில்களுக்கு நல்லதாக இருக்கும் சார்? இப்போ வந்து பேக்கரிக்கு இந்த மாதிரி ஒரு தெருக்குத்து இருக்கிறது சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க. இல்லை ஒரு ஒரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தெருக்குத்து மாறும். நார்த் ஈஸ்ட் குத்து வந்து அற்புதமான குத்துங்கம்மா. அவங்க ஊரும் எல்லாம் விஐபிங்கம்மா. நான் உதாரணமாக சொல்லிட்டேன்ல, இது மாதிரி வடகிழக்கு கார்னருக்கு நேரம் குத்து வந்து வந்துருச்சுன்னா பில்டிங்கை நகர்த்தி கட்டணும் அப்படிலாம் கிடையாது. டோட்டல் பில்டிங் அவங்க பில்டிங் தானே, டோட்டல் பில்டிங் அவங்க பில்டிங் தானே. காமௌண்ட் குத்து வாங்கினா மட்டும் தப்பு இல்லையா? நான் கேட்குறேன், நார்த் ஈஸ்ட்டை யார் குறை சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேன். நார்த் ஈஸ்ட் கார்னர் அற்புதமான சைட்டு. ஓகே, அது மாதிரி எந்த தெருக்குத்து அமைகிறது வந்து அவ்வளோ சிறப்பானதாக இருக்கா சார்? சிறப்பான இருக்கிற தெருக்குத்து சொல்லிட்டீங்க, சிறப்பு இல்லாத இருக்கிற தென்மேற்கு மூலம் குத்து ஆகாது, மேற்கு குத்து ஆகவே ஆகாது. என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் சார் இந்த தெருக்குத்து? அந்த ஏரியாவில் ரவுடியாக இருப்பார், இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே அடித்து மல்லு கட்டுவாங்க. அப்போ மகன் அடிக்க, மகன் அப்பன் அடிக்க, வீட்டு பெண்களுடைய பேர் அவ பேர் பழி சொல்லு, ஏரியாவில் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு லுங்கியை கழட்டி தலையில் மாட்டிட்டு வர, தோளில் மாட்டிட்டு வர, இந்த மாதிரி தான் கேரக்டர் இருக்கும். அல்லது விபத்து சர்ஜரி 100% உண்டு, விபத்து சர்ஜரி உண்டு. கிழக்கு குத்து வாங்கிட்டாங்க, கிழக்கு அக்னி குத்து வாங்கிட்டாங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். கிழக்கு அக்னி குத்து ஸ்ட்ரோக் 100% வரும்.
எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நெய்பர் வீடு, கிழக்கு அக்னி குத்து, தெற்கு அக்னி குத்து சூப்பர், நல்ல வளர்ச்சி. கிழக்கு அக்னி குத்து அவர் வந்து ஸ்ட்ரோக்கில் இருந்தார், அந்த பெரியவர் வந்து ஸ்ட்ரோக்கில் இருந்தார், அவருக்கு ஸ்ட்ரோக்கில் இருந்து அதுக்கப்புறம் நடைபயிற்சி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நான் போகும்பொழுதே அவர் அந்த ஸ்ட்ரோக்கிலலாம் இருந்தார், அந்த பாதிப்பில் இருந்தார். ஸ்ட்ரோக் வந்து தான் அவர் இறந்தார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருந்தார், 12-13 வருஷம் வரைக்கும் அந்த வீட்டில் நான் இருக்கிறபோது வரைக்கும் இருந்தார். அது பக்கத்தில் என் வீடு, என் வீடு அந்த வீட்டில் வடகிழக்கு காரணம் தான் என் வீடு வீதி குத்து வாங்குச்சு. என் வீடு பின்னாடி வாயுமூலை தப்பு எனக்கு பேர் புகழெலாம் இருந்துச்சு, வருமானம் வந்துச்சு, விரையமே ஆயிடுச்சு, அவ்வளோதான். பெரிய கடனாளியாச்சு, வாயுமூலை கிராஸ் இருந்தால் ஒரு பெரிய கடனாளியாக்கிறோம், கடுமையான பாதிப்பு. வாஸ்துல நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் சும்மா வந்து நார்த் ஈஸ்ட்டு கார்னர் பூரா நிறைய ஆய்வு பண்ணியாச்சு, வடகிழக்கு கார்னர்லாம் அவங்க யாரும் குறை சொன்னாங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். வடகிழக்கு காரணர் அற்புதமான குத்து. எத்தனை விஐபி பார்த்துருக்கோம், எத்தனை விஐபி, எத்தனை எத்தனை எல்லாம் டாப்ல தான் இருக்காங்க. வடகிழக்கு காரணம் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி காலத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம காரைக்குடி சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, முற்றம் வச்ச வீடு அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான வீடா தான் இருக்கும். எல்லா வீடுகள்லயுமே பொதுவாக வந்து முற்றம் வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ சில ஜோதிடர்களா இருக்கட்டும், சில நம்மளுடைய வாஸ்து பார்க்குற நிபுணர்களா இருக்கட்டும், முத்தம் வச்ச வீடு அப்படின்றது வந்துட்டு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. அது எப்படி சார் சரியானதா இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. முற்றம் வச்ச வீடு அற்புதமான வீடு. அதாவது காஸ்மிக் எனர்ஜியை வந்து வீட்டில் பிரபஞ்ச சக்தி ஓவராக வீட்டுக்குள்ளே திரிக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ வெட்ட வழியில் கிடக்கிறவனுக்கு என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? திறந்த வழியிலே இருக்கார் ஒருத்தர் நேரமும். காஸ்மிக் எனர்ஜியை இப்போ வீட்டுக்குள்ளே புழுக்கமாக இருக்கு, என்ன பண்ணுற, வெளியில் தானே வர்றான், காற்றோட்டம் வேணும்னு. வீட்டுக்குள்ளே புழுக்கம் அதிகமாயிருச்சு, ஹீட் அதிகமாயிருச்சு, வீட்டை விட்டு என்ன பண்ணுறோம், வெளியில் தான் வர்றோம். நடுமுற்றம் வீட்டில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் இருக்குது. நீங்கள் இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்குவீங்க, ரைட்டா? ஒரு கிரவுண்டில் வீடு கட்டுவாங்க, ஒரு கிரவுண்டில் வீடு கட்டுவாங்க. வாஸ்து பிரகாரம் 100% கரெக்டாக கட்டியாச்சு. வடக்க இடம், கிழக்க காலி இடம் விட்டாச்சு, சுற்றி வர்றதுக்கு இடம் விட்டாச்சு, டோட்டல் வாஸ்து கரெக்டாக பண்ணியாச்சு. வீடு வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்குவோம், அல்லது கிழக்கு பார்த்த வீடு கட்டியாச்சு. கிழக்கு பார்த்த வீடு வாஸ்து பிரகாரம் கட்டிட்டோம், உள்ள அளவு கிளவு எல்லாம் கரெக்டுங்க. எதிர்த்தாப்புல ஒருத்தர் வீட்டை 4 ஃப்ளோர் தூக்கிட்டாருன்னா சோழி முடிஞ்சு. ஏன் அப்படி சார்? நம்ம நாட்டில் சட்டம் அப்படிலாம் இருக்குல்ல, யார் எத்தனை வளர்னாலும் கட்டிக்கலாம். இல்லை என்ன காரணத்தினால பக்கத்தில் சன்லைட் உள்ளே வராதுல்ல சாமி? ஆமாம், 2 ஃப்ளோர் தான் ஒரு வீடு இருக்கணும்னு ஒரு வரமுறை சட்டம் நீங்கள் இல்லை. மூளை வீட்டு இடிச்ச மண்ணை வீட்டு வாசலில், இவர் இடிச்சு வீட்டு வாசலில் கொட்டிடுவார், கவர்மெண்ட் வந்து எடுக்கணும். இப்படிலாம் இருக்கா இல்லையா? அப்போ 2 ஃப்ளோராவோட இருந்தால் பிரச்சனை இல்லை, சன்லைட் உள்ளே வரும். மேலே 4 ஃப்ளோர் தூக்கிட்டாருன்னு வைங்க, அவர் ஃபைன் கட்டிட்டு ஒரு வாட்டி கட்டிடுவார், நீங்கள் வாஸ்து கட்டினது பூரா அவுட்டு. சரி, ஆனால் பக்கத்து வீட்டில் ஏற்றுறதுனால சூரிய வெளிச்சம் உள்ள வராதனால அதுவும் கூட வந்து வாஸ்து பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? சூரியன் தானே தாயி காஷ்மீக்கு, சூரியன் இல்லைனா எதுவுமே கிடையாது தானே சொல்கிறோம். சூரியன் ஒரு வாரத்துக்கு லீவ் எடுக்கட்டும். ஆனால் பொதுவாக வந்து கட்டட அமைப்பு மட்டும்தான் வாஸ்து நினச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். கட்டட அமைப்புங்கிறது வாஸ்து உண்மை, அதெல்லாம் கரெக்டு. இதுக்கான காஷ்மீக் வேணும்ல, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது கொடுக்கணும் இல்லை, எனர்ஜி வேணும் இல்லை. காசு சூரிய இல்லைனா எதுவுமே வளராதுன்னு தானே சொல்கிறேன். ஆமாம், சூரிய இல்லைன்னா. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிட்டிகள், நகரம், சென்னைன்னு இல்லை பொதுவாக நகரம், அங்கே வந்து ஒரு 10 வருஷம் நல்லா இருந்தாருங்க, அதுக்கப்புறம் அவர் பாதிப்பாகிறாரு. ஏன் பாதிப்பாகிறாரு? பக்கத்து வீட்டுக்கார் பில்டிங்கை உயர்த்திருப்பார், 10 வருஷமாக அது வந்து பக்கத்தில் உயரமான பில்டிங் இருந்திருக்காது, சன்லைட் வீட்டுக்குள்ளே வந்திருக்கும், சன்னலை திறந்தால் வெளிச்சம் உள்ளே வரும், காலைல 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துடும். எப்போ சூரிய வெளிச்சம் மறுக்கப்படுகிறதோ அப்புறத்தே பிரச்சனையாயிருச்சு. சூரியன் தான் தலை, சூரியன் தான் தலை, சூரியன் தான் வளர்ச்சி, சூரியன் தான் கௌரவம், சூரியன் தான் இயக்கம், சூரியன் தான் மிகப்பெரிய பொருளாதாரம், சூரியன் தான் ஐஸ்வர்யம், 5வது சூரியன், எல்லாமே கட்டாயிரும், எல்லாமே கட்டாயிரும். 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் தூக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி சூரிய வெளிச்சம் வரும்? அதை சரி செய்யறதுக்கு எந்த வழிமுறைகளும் இல்லையா சார்? மழை தண்ணி வீட்டுக்குள்ள வரணும். அந்த காலத்தில் கெட்டின முறை முட்டாளா?
நீங்கள் மூல நூலை தான் காட்ட சொல்லுங்கள். நடுமுற்ற வீட்டுனால தெருவுக்கு போனோம்னு யாராவது காட்ட சொல்லுங்கள். மூல நூலை எடுத்து வந்து காட்ட சொல்லுங்கள். ஒன்றுமே கிடையாது சார். அப்படி எழுதி சும்மா வாயிருக்குங்கிறத சொல்லக்கூடாது. தாய் காரைக்குடி பகுதியில் இருந்து அவங்கெல்லாம் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லாமே வாணிபம் கடல் கடந்து செஞ்சாங்க. எப்படி அவங்க வீட்டில் இருக்க முடியும்? மலேசியால கொஞ்சம் பேர் இருக்காங்க, சிங்கப்பூர்ல நிறைய பேர் இருக்காங்க, மலேசியால நிறைய பேர் இருக்காங்க. காரைக்குடி நகரத்தார்கள் அவங்க இல்லாத பிரபஞ்சத்தில் இல்லாத ஊரே கிடையாது. இன்னைக்கு குளோபலைசேஷன் இன்னைக்கு உலகம். ஏமா 80s பிறகு 85 பிறகு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எல்லாம் வெளியூர்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பீகார் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. நம்ம யாரும் பீகாருக்கு போறதில்ல. நம்ம இங்கேருந்து பஞ்சாபுக்கு போகிறோம், எல்லா ஸ்டேட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி பிழைப்புக்காக வேறு வழி இல்லை. இங்கே யாருக்கா சராசரி விவசாய நிலங்கள் எத்தனை பர்சன்டேஜுக்கு இருக்கும்? ஒரு 20% இருக்கும் விவசாய நிலம்னு. 80% உழைச்சா தான் கஞ்சி. படிக்கிறாங்க படிக்கிறாங்க, கேம்பஸில் வேலை கிடைக்குது, அங்கங்கே போயிடுறாங்க. அப்போ அவ்வளோ ஒரு வீட்டை கட்டி மெயின்டைன் பண்ண முடியலை. அவ்வளோ ஒரு வீட்டை மெயின்டைன் பண்ண முடியலை இன்றைக்கி. காரணம் இன்றைக்கி உள்ள பொருளாதாரம். அன்றைக்கி கடல் கடந்து வாணிபம் பண்ணாங்க. அன்றைக்கி அவங்க மட்டும்தான் வாணிபம் செஞ்சாங்க. இன்றைக்கி எல்லோரும் வயசியர் ஆகிட்டோம். எல்லாரும் வயசு ஐட்டமா இல்லையா? இன்னைக்கு யாரும் ஜாதி பாக்கா? நீங்க சென்னையில ஹோட்டல்ல போகும்போது நீங்க என்ன ஆளுக்கு கேட்டா போய் கடையில் சாப்பிட போறீங்க? யார் வேணாலும் போய் சாப்பிடலாம், யார் எது வேணாலும் வாழலாங்கிற சமுதாயம் நமக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இப்ப வந்து அவங்க சென்னையில இருக்காங்க, தொழிலுக்காக அவங்க என்ன செய்ய முடியும்? காரைக்குடியிலேயே உட்காந்து வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு எல்லாரும் வட்டி கொடுக்குறாங்க தாயி. இன்னைக்கு எல்லாரும் வியாபாரி ஆகியாச்சு. இன்னைக்கு எல்லாரும் ஜோசியர் ஆகியாச்சு. அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் ஜோதிடரா இருந்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் ஜோடர் ஆகிட்டாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டக்குன்னு வராங்க, ஜோசியம் படிக்கிறாங்க, ஜோதிடத்துக்குள்ளே வந்துடுறாங்க. எல்லோரும் எல்லா தொழிலும் செய்யலாம்னு. அப்போ அவங்க புலம்பெயர்ந்து போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. முன்னோர்கள் வருமானம் ஈட்டினது அன்னைக்கு அன்னைக்கு போட்டி இல்லை. ஒன்லி வைசியர் தான் வியாபாரம் சொல்கிறாங்களே. எண்ணெய் கடை செட்டியாரை போய் பாரு, வைசிய செட்டியாரை பாரு, நகை வாங்கினா ஆயிரம் வைசிய செட்டியாரை போய் நகை வாங்கு. இப்படி சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி எல்லோரும் நகை கடை வச்சுருக்காங்க. யார் நாக்கடை வைக்கல? எல்லா சமுதாயம் இன்னைக்கு நாக்கடை இருக்கு. அப்போ வியாபாரம் போட்டி ஆயிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? ஏதாவது கிடைச்ச வேலைக்கு போகணும். காரைக்குடிக்குள்ளேயே வேலை இருக்குமா? எல்லாருக்குமானதா இருக்காது இல்லையா? எல்லாருக்குமான வேலை இருக்காதுல்ல. அப்போ சென்னையில் ஒரு ஆள் ஐடி படிச்சிருக்கோம், காரைக்குடி ஐடி வேலை இருக்கா? பெங்களூர்ல இருக்கும், ஹைதராபாத்ல இருக்கும், சென்னையில இருக்கும், இடம்பெயர்ந்து போயிட்டாங்க 80 பிறகு. காரணம் வாரிசுகளை படிக்க வச்சுட்டாங்க, அவங்களால பிசினஸ் பண்ண முடியல, வேற ஊர்களுக்கு வேலை கிடைச்சி போயிட்டாங்க. அதுக்காக வீடு பூட்டி கிடக்குன்னு சும்மா வச்சிருக்காங்க. இல்லை இல்லை. இப்போ நடுமுற்ற வீடு காரைக்குடியில் காணாடு காத்தான்கிற ஊரில் திரு வைரவன் ஒரு எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் சிங்கப்பூரில் இருக்காரு. வீடு அரண்மனை மாதிரி வீடு, நடுமுற்ற வீடு தான். அவர் கெட்டா போயிட்டாரு, வாரிசு கெட்டு போயிட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. நடுமுற்ற வீடுங்கிறது ஆரோக்கியமான வீடு, ஆரோக்கியமான காற்றோட்டம் வீட்டுக்குள்ளே இருந்தது. பக்கத்தில் 4 வந்தாலும் இங்கே சன்லைட் உள்ளே வந்துடும், வீட்டுக்குள்ளே வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் இருக்கிற வீடே வெளிச்சம் இருக்கு. ஆமா, சூரிய வெளிச்சம் உள்ள வரணும், காற்று உள்ள வரணும், மழை நீர் உள்ள வரணும். அந்த வீடு வச்ச உங்க வீடு அப்படி இருந்துச்சா? எங்க வீடு முன்னாடி காலத்துல அப்படி இருந்தது. இப்ப நம்ம இன்னைக்கு ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மாத்தி கட்டி அதை இடிச்சு மாத்திட்டீங்களா? அந்த வீடு அப்படி இருக்கு சார். வேற ஒரு வீடு. சரி, அந்த வீட்டு வாரிசுகள் எல்லாம் அழிஞ்சு விட்டீங்களா? இல்ல சார், நல்லா இருக்கும் சார். எல்லாரும் கடவுளுடைய அருளால எல்லாருமே. அந்த வீட்டை யார் புலங்குறா? எங்க அத்தா மாமா இருக்கிறாங்க. அவங்க நல்லா வாரிசு இருக்கா? அவங்களுக்கு அவங்க பெருமைத்திலாம் இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன நடுமுற்ற வீடு கெட்டு போச்சுக்கிறீயே? கேக்குறாங்களேன்ற கேள்வி. அதை பிரிச்சா தப்பு. அவங்க மட்டும்தான் வாஸ்து தப்பாயிரும். உதாரணமா எங்க மாமனார் வீடு கிழக்கு பார்த்த வீடு, நடுமுற்றம் வீடு, கிழக்கு பார்த்த வீடு, வீடு கிழக்கு பார்த்த வீடு, வீடு கிழக்கு பார்த்த வீடு, நடுமுற்றம் வச்ச வீடு. தெற்கு பகுதி சின்ன மாமனாருக்கு போயிருச்சு. அப்போ தெற்கு பகுதி சின்ன மாமனாருக்கு போயிருச்சுன்னா அவருக்கு அது இந்த நடுமுற்றம் வந்து பாதி கிடைச்சா அது வடக்கு பக்கம் கிடைக்கும். அப்போ அவருக்கு வடக்கு ஓப்பன் ஆயிருது, அவர் நல்லா இருந்தார். ஏன் மாமனாருக்கு வடக்கு பக்கம் போயிருச்சு பாகம். அப்போ தெற்கு பக்கம் ஓப்பன் ஆயிருது, தெற்கு பக்கம் ஓப்பன் ஆயிருது. அப்போ தெற்கு பக்கம் ஓப்பன் ஆனதுனால ஏன் மாமனார் பாதிக்கப்பட்டார்? ஒன்று டோட்டலாக டெமாலிஷ் பண்ணிட்டு பாகம் பிரிச்சிருக்கணும். இதுதான் பிரச்சனை. ஒன்று பிரித்து வாங்கினா ஏன் மாமனார் அந்த பக்கம் இடிச்சுட்டு தனியாக கட்டியிருந்துருக்கணும்? கடுமையான அது பிரிச்சா பாதிக்கும். வடக்கு பக்கம் ஓபனா இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். கிழக்கு பார்த்த வீடுனா தெற்கு பகுதி ஒருத்தருக்கும் வடக்கு பகுதி ஒருத்தருக்கு பிரிச்சோம்னா வடக்கு பகுதிக்காரங்களுக்கு தெற்கு பகுதி தானே ஓபனா இருக்கும். தெற்கு பாகம் பிரிச்சவங்களுக்கு வடக்கு பகுதி தானே ஓபனா இருக்கும். அவர் டாப்ல இருந்தார் என் மாமனார், சின்ன மாமனாரு. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு கட்டினவங்க. என் மாமனார் டவுன் ஆயிட்டாரு, குறுக்க சவர் வச்சதுக்கப்புறம் நாட்டாம படத்தில் அது என்ன பண்ணாது, சேரன் பாண்டிய படத்தில் சவர் வச்ச மாதிரி வச்சாங்க. அதே மாதிரி வச்சாங்க, சோழி முடிஞ்சு. என் மாமனாருக்கு லைஃப்
அவர் லைஃப் கடைசி வரைக்கும் அவருக்கு நல்ல உத்தியோகத்தில் இருந்தார், நல்ல சாப்பாடு சாப்பிடல. எங்கள் சின்ன மாமலார் நல்லா தான் இருந்தார் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் டோட்டலாக அதை இடித்தாங்க, இடிச்சுட்டு இப்போ மாடனாக கட்டிக்கிட்டாங்க. அது எத்தனை வருஷம் வீடு? 120 வருஷம், 150 வருஷம் பழமையான வீடு. 5 தலைமுறை பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் இல்லையா சார்? ஐயோ, அது அற்புதமான வீடுமா அது. நீங்கள் அந்த அந்த நடுமுற்ற வீட்டில் அந்த மழை பெய்யும் போது இருந்து பாருங்க, அந்த இயற்கை. வீட்டுக்குள்ளே நிலாவை பார்க்கலாமா? வீட்டுக்குள்ளே நிலாவை பார்க்கலாம், வீட்டுக்குள்ளே சூரியனை பார்க்கலாம். காற்றோட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், எந்த சூழ்நிலையும் நல்லாயிருக்கும். காரைக்குடி வீடெல்லாம் குறையே சொல்ல முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதெல்லாம் அருமையான வீடு. அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு பருமளவை சம்பாரித்து கொண்டு வந்து வாஸ்து பிரகாரம் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்களே. நடுமுற்ற வீடு, அதை பற்றி அவ்வளோ தூரம் ஒருத்தர் பேசியிருக்கார், ஒரு விஸ்வகர்மா, அந்த மரத்தச்சர். இன்னமும் அந்த சிற்ப வேலையில் ரொம்ப நுட்பமான ஒரு மரத்தச்சர் அந்த ஒரு அந்த சேனல் பேர் மறந்துருச்சு. சென்னையில் தான் பண்ணுறாரு, காரைக்குடி வீடுகள் மாதிரியே நிலைகள் பண்ணுறாரு, அதே டைப்பில் பண்ணுறாரு. எனக்கு அந்த மாதிரி பழமையான வீடுகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் மாமனார் வீடுலாம் உண்மையிலே நான் அந்த அந்த வீட்டு விரும்பி போவேன். அந்த நடுமுற்ற வீடு அழகாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் குறை சொல்கிறாங்கன்னா அது தெரியாமல் சொல்கிறது, சும்மா அறியாமல் சொல்கிறது. காஷ்மிக் எனர்ஜி ஓவராக உள்ளே வந்துடும்னு. அப்படிலாம் இல்லை, வெளியில் இருந்தால் தான் காஷ்மிக் எனர்ஜி ஓவராக இருக்குது. வெளியே வராமல் இருக்க முடியுமா? முடியாது. உள்ள புழுக்கந்த வெளியே தானே வந்தாங்க வீட்டுக்கு விட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஒரு நடுமுற்றம் வீடு வச்சுருந்தாங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி தானே தவிர நெகட்டிவாக எந்த நோய் வராதுமா முதல்ல? எப்பயுமே நமக்கு வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் வேணும், சந்திரனுடைய பலம் வேணும், சந்திர பலம் சூரிய பலம் கொட்டி உள்ள வரணும். அந்த நடுமுற்ற வீட்டுல தண்ணி விழுகுது இல்லையா, அந்த நாலு காரணருக்கும் கீழே கல் வச்சிருப்பாங்க, பதிச்சிருப்பாங்க, கல்லு பதிச்சிருப்பாங்க. தண்ணி விழுந்தா தெரிக்காம கல் இருக்குமா? அப்படி ஸ்டோன்லாம் இருக்கு. தண்ணி அந்த கல்லில் ஊத்துனீங்கன்னா தண்ணி தெரிக்காது, அந்த தண்ணியில் பட்டு அப்படியே வடிஞ்சு அப்படி ஓடிடும். இப்படி அறிவை பயன்படுத்திருக்கேன் நம்ம ஊருக்காரன், நம்ம முன்னோர்கள். அது அந்த அவர் அந்த அந்த சேனல் பேர் எனக்கு தெரியல, அதில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அந்த நடுமுற்றத்தினுடைய தண்ணி அந்த நாலு காரணங்களையும் தண்ணி விழுகும் பொழுது காரைக்குடி பகுதிகளில் அந்த கருங்கள் வந்து அந்த தண்ணி விழுந்து நாலா பக்கமும் சிதறாமல் வடிஞ்சு ஓடுற மாதிரி அந்த தண்ணியை உள்வாங்கக்கூடிய கல் பதிச்சிருக்காங்களாம். ஒரு அருமையான விஷயம். அந்த திருநைகள்லாம் வந்து நடக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தா உள்வாங்குற மாதிரி திருநைகள்லாம் கல், அந்த மாதிரி குவாலிட்டியான கல் பதிச்சிருக்காங்கிறாரு. அவர் அருணாச்சல ஐயான்னு சொல்லி பள்ளத்தூரில் இருந்தார், அவர் வீடு காரைக்குடியில், அவர் வீட்டில் போய் தங்கி இருந்திருக்கிறோம். அற்புதமான வீடு எல்லாம். அந்த நம்ம ரஜினி முருகன் படம் அவர் வீட்டில் எடுத்தது, சாரி அவர் வீட்டுக்கு அடுத்த வீடு அந்த படத்தில் எடுத்தது, அந்த எடுத்தது அதெல்லாம் நல்ல வீடுகள், ரொம்ப அற்புதமான வீடுகள். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் நடுமுற்றம் வந்து தப்பு இல்லை, தயவு செஞ்சு யாரும் குழப்ப வேண்டாம், அப்படி நீங்கள் குழப்பலாம் நம்பவும் வேண்டாம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது எல்லாமே நடுமுற்ற வீடு. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா நன்றிப்பா நன்றி.